வணக்கம் நேர்களே என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இது சினிமா பெட்டகம் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் பார்த்ததை கேட்டதை படித்ததை உங்களோட பருந்துகள் இருக்கிறேன் இதில் இருக்கும் புதுசும் இருக்கும் ஆனால் எல்லாமே உங்கள் மனசை தொடரதாக இருக்கும் வாங்க நிகழ்ச்சி போலாமா முதல்ல நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சதை பேசுவோம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா என்ன காதல் எல்லோருமே வயசுக்கு தகுந்தபடி அந்த காதல் அனுபவத்தை பெற்றவர்கள்தான் காதலிக்காதவன் மனுஷனே இல்லை நாம் இப்போ அந்த காலத்தில் உள்ள ஒரு நடிகை பற்றி பேசுவோம் அவருக்கு கதை எழுத தெரியும் இயக்க தெரியும் நல்லா பாடுவார் அது மட்டுமல்ல இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் ஓரளவுங்களை தெரிஞ்சுக்குமே அவர் தான் பானுமதி தலைவர் எம்ஜிஆர் பகோதர் உள்ளிட்ட அத்தனை நடிகர்களுடன் நடித்தவர் அவர் நடந்தாலே நடனம் ஆடுற மாதிரி இருக்கும் நீங்கள் அலிபாபா நாற்பத்திருடர்களில் அந்த மாதிரி ஒரு நடன அசைவை கொடுத்து நம்ம மனசில் நிறைஞ்சிருப்பார் அது மட்டுமல்ல தாயாகவும் சரி காதலியாகவும் சரி அக்காவாகவும் சரி அத்தனை குரலுக்கும் அந்த பாட்டை நம்ம கேட்கும்போது அப்படியே மை மறந்து போவோம் அவர்தான் நடிகை பானுமதி அவர் நடிக்கிறதுக்காக வரல அப்புறம் என்ன விஷயம்னு கேளுங்க அவங்க அப்பா பெரிய இசை மேதை எல்லா வாத்தியங்களும் வாசிக்க தெரிந்தவர் கர்நாடகத்தில் எல்லா ராகங்களும் அத்துப்படி எப்போவுமே ஜீன்ஸுன்னு ஒன்று இருக்குது அப்பா இசைமேதை என்றால் மகள் சும்மா இருப்பாரா அப்பாவுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போய் கேட்டு கேட்டு இசை ஞானம் இயல்பாகவே பானுமதி மனசில் ஓரிட்டு இதை பார்த்து அவங்க அப்பா நம்ம மட்டும் ஏன் பாடணும் நம்ம மகளையும் பாட வைப்போம் என்று பானுமதியை முதலில் பாடுவதற்குத்தான் அழைத்தார் அப்பா வெங்கடசுப்பையாவின் விருப்பத்தை நிறைவேற்றுறக்காகவே பானுமதி பாட ஆரம்பித்தார் பல கச்சேரிகளில் பாட ஆரம்பித்தார் எல்லாருக்குமே பானுமதியினுடைய அந்த இனிமையான குரல் பிடிச்சிருந்தது அப்போது பானுமதியினுடைய தந்தை வெங்கடசுப்பையாவோட அப் ஃப்ரெண்டு இயக்குனர் புல்லையா பெரிய இயக்குனர் அவர் சொன்னார் ஏம்பா உன் மகா கச்சேரி செஞ்சால் ஒரு நூறு பேர் கேட்பாங்க இல்லை இரநூறு பேர் கேட்பாங்க அனே அதே பானுமதி சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து அதில் பாடினா ஆட்டேங்கப்பா லட்சக்கணக்கான ஒரு இதயத்தில் இடம் பெற்றுருவார் பானுமதி அப்படி சொன்னதும் அது சரிப்பட்டு வராத ஏன்னா சினிமாவில் எல்லாரையும் தொட்டு தொட்டு நடிக்கணும் அது நம்ம மகளை சரிப்பட்டு வராது என்று சொன்னார் பானுமதியின் தந்தை வெங்கடசுப்பையா தெலுங்கு படம் வரவு கிரயம் அதில் உன் மகளை நடிக்கவும் வைக்கேன் பாடம் வைக்கேன் அதுக்கப்புறம் பாரு பானுமதிக்கு எந்த அளவுக்கு புகழ் கிடைக்குன்னு சொன்னார் சொன்னபடியே வர விக்கிரகம் படத்தில் பாடினார் பானுமதி நடித்தார் பாட்டம் எகிரிடுச்சு கூட்டம் தியேட்டர் நிரம்பி நிரம்பி வளைஞ்சுது இதனால் ஒரே படத்தில் புகழின் உச்சாணிக்கே போயிட்டார் நடிகை பானுமதி முதல் படமே பானுமதிக்கு வெற்றிகரமாக அமைஞ்சதால் அவங்க அப்பா நினச்சாரு சரி நன் நம்முடைய மகளுடைய தலைவிதி சினிமா அவளை அதில் புகழும் பணமும் அடைய வேண்டியங்கிறது அவளுடைய விதி என்பதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து படங்களை நடிக்க அனுமதித்தார் பல படங்களின் வாய்ப்புகள் வந்தது ஆனாலும் பானுமதி தரமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்தார் ஏழு படங்கள் நடித்தார் ஏழு படங்களும் வித்தியாசமான கதையமைப்பை கொண்ட படங்கள் எட்டு எட்டில் தான் ஏழ்ரை இருக்கு அங்கே தான் அவங்க அப்பாவுக்கு எதிரான ஒரு விஷயமும் நடந்தது எட்டாவது படத்தை விஸ்வநாத் பாபு என்பவர் இயக்குநர் அவர்கிட்ட உதவி இயக்குனர் பணி குடிந்தவர் தான் ராமகிருஷ்ணா அப்போது ராமகிருஷ்ணா இளைஞன் இளைஞன் மட்டுமல்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு டைரக்ஷனில் விஸ்வநாத் பாபுவுக்கு உதவியாக இருந்தார் இதை கதாநாயகி பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த படத்தோட பேர்னு தெரியுமா கிருஷ்ணா பிரேமா என்ற பெயரிட்ட அந்த படத்தில் உதவி இயக்குனராக பணிந்தவர் ராமகிருஷ்ணா அவர் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வார் ஏன்னா இணை இயக்குனர் என்பவர் இயக்குனருக்கு என்ன இருக்கிறதோ அத்தனை திறமைகளையும் உள்ளடக்கியவர் தான் இணை இயக்குனர் ராமகிருஷ்ணா அங்கே இங்கேயும் பரபரப்பாக பணியாற்றியதை பார்த்ததும் அப்படியே இயல்பாகவே ராமகிருஷ்ணா பானுமதியின் இதயத்துக்குள் நுழைந்தார் முதல்ல சாதாரணமாக தான் நுழைஞ்சார் அப்புறம் வந்து காதலிக்க தொடங்கி விட்டார் இதில் இன்னொரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா பானுமதி காதலிப்பது ராமகிருஷ்ணாவுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அவர் ஒரு உதவி இயக்குனர் எட்டாவது படத்தில் நடித்து கொண்டிருக்கிறவர் பானுமதி அவர் உச்சக்கட்ட நடிகை ஒரு உதவி இயக்குனர் எப்படி உச்சக்கட்ட நடிகை காதலிக்க முடியும் எனவே அவரும் அதை நினைக்கல காதல் அவர் மனதில் வரவே இல்லை ராமகிருஷ்ணா இதயத்தில் ஆனால் எப்படி காதல் உருவானது மனதளவில் ராமகிருஷ்ணாவை காதலித்தாலும் அந்த காதலை வெளிப்படையாக ராமகிருஷ்ணாவிடம் சொல்வதற்கு தைரியம் இல்லை பானுமதிக்கு ஏன்னா அந்த காலத்தில் சூழல் அப்படி எனவே முத முதல்ல நைஸாக தன்னுடைய மூத்த சகோதரிட்ட இந்த மாதிரி ராமகிருஷ்ணாவை நான் காதலிக்கிறேன் அப்பாட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு மூத்த சௌரி யாண்டி ஏன் எதுக்கு அப்படி என்று கடிந்திருக்கிறார் ஆனாலும் கேட்காம இந்த பாரு என் உள்ளத்தை ராமகிருஷ்ணன் ஆட்டை கொடுத்துட்டேன் சொல்ல வேண்டியது அப்பாட்ட உன் கடமைன்னு சொன்னார் வேறு வழி இல்லாமல் மூத்த சகோதரி அப்பா வெங்கடசப்பையாட்ட சொல்லியிருக்காரு வெங்கடசூப்பையா என்னது காதலா அதுவும் போயும் போயும் உதவி இயக்குனரா முடியாதே லேது நான் உனக்கு சொந்தத்தில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறேன் நல்ல பையனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி வெங்கடசப்பையா பானுமதிக்கு சொந்தத்தில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தார் அவ்வளோதான் பானுமதி அப்பாட்ட இந்த பாரு என் விருப்பத்துக்கு விட்டு நான் காதலிச்சவனை கைப்பிடிச்சே தீருவேன் நீ பார்க்குற மாப்பிள்ளைக்கெல்லாம் நான் களத்தை நீட்ட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக சொல்லிட்டார் ஏன்னா அப்போவே பானுமதி மிகவும் தைரியசாலி நினைத்ததை நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை கொண்டவர் பார்த்தார் அப்பா வெங்கடசுப்பையா மகள் பானுமதி விடாமல் அடம் பிடிச்சதும் சரி வேறு வழி இல்லை மகள் விருப்பத்தை நிறைவேற்றிடுவோன்னு சொல்லி அப்பா வெங்கடசுப்பையா ராமகிருஷ்ணாவை கூப்பிட்டு எப்பா என் பொண்ணு ஒன்று விரும்புகிறா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு சொன்னும் தூக்கி வாரி போட்டுருச்சு காலு நிலத்தில் இல்லை அப்படியே கருன்னு தலை சுற்றுது ராமகிருஷ்ணாவுக்கு என்னடா நாம் ஏழை அண்ணாடங்காட்சி உதவி பானுமதி பாட தெரிஞ்சவ மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகை அழகுல வ ரொம்ப அசாத்தியமாக நம்மளை விட அழகான பொண்ணு அது மட்டும் இல்லை நல்ல சம்பாத்தியம் நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசனை பண்ணி ஆரம்பத்தில் தயங்கியிருக்காரு இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அவருக்கு உள்ளூரை தனக்கு வருகிற மனைவி குடும்ப தலைவியாக இருக்கணும் நம்மளை கவனிச்சுக்கணும் நம்மளை வேலை விலகி சாப்பாடு போட்டு சந்தோஷமாக வச்சுக்கணும் எந்த காரணத்தை முன்னிட்டும் பாடப்படாது சினிமாவில் நடிக்கப்படாதுன்னு அவர் உள்ளுக்குள்ளே ஒரு வைராக்கியமாக இருந்திருக்கார் இதை வேறு வழி இல்லாமல் நைஸாக பானுமதி அப்பாட்ட சொல்லியிருக்கார் அவர் இன்னும் எகிரிட்டார் என்னது என் பொண்ணு நடிக்கப்படாதா அடப்பாப்பா என் பொண்ணுடைய லட்சியமே சினிமாவில் பாடி நடிக்கிறது தான் நீ போய் நடிக்கப்படாது பாடப்படாதுங்கிறிய அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னோன்ன பயந்துக்கிட்டு வேறு வழி இல்லாமல் பதில் சொல்ல முடியாமல் ராமகிருஷ்ணா எந்திரிச்சு போயிட்டாது பானுமதி பார்த்துச்சு எப்பா நான் என்ன திருமணத்தை முறிச்சு விடவா சொன்னேன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொன்னேன் நீ பாட்டுக்கு ஏன்ட்ட சொல்லாமல் அவரை வற்றி விட்ற சொல்லி ராமகிருஷ்ணாவை கூப்பிட்டு நான் உங்கள் நிபந்தனைக்கு கட்டுப்படுறேன் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் பாடமாட்டேன் என்று சொல்லி ராமகிருஷ்ணாவுடைய ஏற்ப நடந்து கொண்டு அவருக்கு மனைவியானார் மிகவும் எதிர்ப்புக்கும் நெருக்கடிக்கும் இடையே அதையெல்லாம் தாண்டி பானுமதி களத்தில் ராமகிருஷ்ணா தாலி கட்டினார் இதில் முக்கியமான விஷயம் இந்த திருமணத்தில் யாருமே கலந்து கொள்ளவில்லை சினிமாக்காரங்களும் கலந்து கொள்ளவில்லை பானுமதியின் உறவுக்காரர்களும் கலந்து கொள்ளவில்லை ரகசியமாக தான் திருமணம் நடந்த பிறகு பானுமதி தன்னுடைய கணவனுடன் போய் கொடுத்தனும் பங்களாவில் நடத்தலை குடிசையில் நடத்தினார் ஒரு மிகப்பெரிய நடிகை எட்டு படங்கள் நடித்தவர் பணமும் புகழும் இருந்தவர் பங்களாவில் வாழ்ந்தவர் அதையெல்லாம் தியாகம் செய்துவிட்டு தன்னுடைய கணவனுடைய விருப்பத்துக்கு ஓல ஓலை குடிசையில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் பானுமதி இது சினிமாவை விட சீரியஸாக இருக்கும் ஏன்னா சாதாரணமான விஷயங்கள் சினிமாவில் பார்க்கலாம் அது வாழ்க்கையில் நடக்காது ஆனால் சினிமாவை விட சீரியஸான விஷயங்கள் பானுமதி வாழ்க்கையில் நடந்தது அவர் சொன்னார் எனது கணவர் சொன்ன மாதிரி குடிசை இல்லை என்றாலும் ஒரு கொட்டகையில் தான் எங்களது இல்லற வாழ்க்கை ஆரம்பித்தது அவர் ஏழையாக இருந்த போதிலும் அந்த வாழ்க்கையை நான் ரசித்து மகிழ்ந்து வாழ்ந்தேன் இயல்பாகவே திரைப்படங்களில் நடிப்பதில் எனக்கு ஆர்வம் அவ்வளவாக இல்லை என்பதால் நடிக்க முடியாமல் போனது குறித்து எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை என்றார் பானுமதி அது மட்டுமா தினமும் என் கணவர் விரும்பும் சாப்பாட்டை சமைப்பேன் பின்னர் வீட்டை அழகாக சுத்தப்படுத்திவிட்டு அவரது வருகைக்காக காத்திருப்பேன் சில நேரங்களில் நானும் அவரும் சேர்ந்து சினிமாவுக்கும் போயிருக்கிறோம் இப்படி தன்னுடைய காதல் வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார் நடிகை பானுமதி சினிமாவை மறந்து துறந்து பானுமதி முழுக்க முழுக்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது ராமகிருஷ்ணாவுக்கு மிகப்பெரிய இயக்குநரிடமிருந்து ஃபோன் வந்தது அவர் பி என் ரெட்டி பி என் ரெட்டி பேசுறாரு ஏம்பா ராமகிருஷ்ணா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா நீ என்ன இன்ஃபிரியாட்டி காம்ப்ளக்ஸ்லையாக இருக்க தாழ்வு மனப்பான்மையில் இருக்கியா உன் பொண்டாட்டி நடிக்கிறதும் பாடுறதும் உனக்கு பிடிக்கலை ஆ ஏப்பா அது அவளுடைய உரிமைப்பா அவளுக்கு பாடுற ஞானம் இருக்குது அவளை பாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கா யோசனை பண்ணிப்பார் அவளுடைய புகழுக்கும் வருமானத்துக்கும் நீ ஏன் தடையாக இருக்க என்று சத்தம் போட்டார் பிஎன் ரெட்டி ஏன் இயக்குனர் பி ரெட்டி இப்படி பேசுனா தெரியுமா அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அவர் எழுதின கதைக்கு ஒரு நடிகை தேன்னார் எத்தனையோ பேரை யோசித்தார் ஆனால் ஆகலை இந்த பாத்திரத்துக்கு பானுமதி தான் புகழ் சேர்ப்பார் அவர் தான் பொருத்தமாக இருப்பாருன்னு சொல்லி நேராக பானுமதி கிட்டே வந்து கதையும் சொல்லி ஏம்மா மூணு மாதம் எனக்கு கால்சீட்டு வேணும் நீ நடிக்க வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பானுமதி தப்பாக நினச்சிங்க டேரக்டர் சார் என்னுடைய கணவருடைய ஒப்புதல் இல்லாமல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் முதல்ல அவரை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுன்னா கோபத்தில் ராமகிருஷ்ணாட்ட பிஎன் ரெட்டி இப்படி பேசிட்டார் பேசின உடனே யோசனை பண்ணார் ராமகிருஷ்ணா பிஎன் ரெட்டி சொல்கிறதுலையும் நியாயம் இருக்குது ஏன்னா தன்னுடைய மனைவியினுடைய முன்னேற்றத்துக்கு நாம் ஏன் தடைக்கலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு வந்தார் வந்து மனைவி பானுமதிக்கிட்ட இந்தம்மா உனக்கு சினிமாவில் பாடுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு யார் அப்படி சொன்னது அதெல்லாம் கிடையாது எனக்கு ஆசை இல்லை நீங்கள் நான் நடிக்கணும் பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பாடுறேன் சினிமாவில் நடிக்கிறேன் என்று சொன்னார் நடிப்பின் இலக்கணம் பானுமதியுடைய வாழ்க்கையில் கணவனுடைய விருப்பத்தின்படி நீண்ட இடைவெளிக்கு பிறகு சொர்க்கசீமா என்ற படத்தில் நடித்தார் அந்த இயக்குனர் பி என் ரெட்டி வேறு யாரும் இல்லை பல வெற்றி படங்களை தயாரித்த வாகினி புரொடக்ஷன்ஸ் நாகி ரெட்டியுடைய உடன்பிறந்த அண்ணன் தான் பி என் ரெட்டி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா முதல் படத்தில் கதாநாயகனாக நடித்த நாகையா தான் சொர்க்கசீமா படத்துலேயும் பானுமதியுடன் ஜோடி சேர்ந்தார் படம் வெளியானது சொர்க்கசீமா எல்லா தியேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல் வசூல் மலை கொட்டோ கொட்டு கொட்டிச்சு இதற்கிடையில் ராமகிருஷ்ணாவுக்கும் பானுமதிக்கும் பரணி என்ற மகன் பிறந்தான் அதுக்கப்புறம் சொர்க்கசீமா வெற்றி பெற்ற உடனே வாய்ப்புகள் பானுமதியினுடைய வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சது அப்போ மீண்டும் கணவனும் மனைவியும் பேசி பேசுனாங்க விவாதித்தாங்க நம்முடைய மகன் பரணியுடைய முன்னேற்றத்துக்கு பானுமதியை நடிக்க அனுமதிப்பது என்ற முடிவுக்கு வந்தார் ராமகிருஷ்ணா அதுக்கப்புறம் பானுமதி முதல் தர நடிகையாக தெலுங்கில் ஒளிவிட்டு பிரகாசித்தார் அதன் பிறகு சினிமா என்ற புகழேனில் ஏறத் தொடங்கிய நடிகை பானுமதி தமிழ் தெலுங்கு இந்தி உள்ளிட்ட மொழிகளில் தொண்ணூறு படங்களில் நடித்தார் பல படங்களை சொந்தமாக தயாரித்தார் பானுமதி புரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் நிறுவனம் தொடங்கினார் அந்த காலத்தில் நடிப்பின் இலக்கணம் என்று பேரறிஞர் அண்ணாவால் புகழப்பட்டவர் பானுமதி நடிகர் சாவித்ரி நாட்டிய பேருளி பத்மினி உள்ளிட்ட அத்தனை நடிகங்களுக்கும் நடிகர் திலகம் என்று சொன்னால் அது பானுமதி தான் அந்த காலத்தில் அனைவருமே பானுமதி என்ன சொல்லுவாங்கன்னா அப்போவே ஓவராக்ஷன் இருந்த காலத்திலேயே இயல்பான நடிப்பின் மூலம் மக்கள் மனதை கவர்ந்தவர் நடிகை பானுமதி அது மட்டும் இல்லை இந்திய அரசின் பத்மஸ்ரீ பத்மபூஷன் ஆகிய விருதுகளை பெற்றவர் நடிகை பானுமதி எம்ஜிஆர் ஒரு முறை என்கிட்ட பானுமதி போய் பேட்டி எடுத்துகிட்டு வான்னு சொன்னார் நான் போகும்போது போய் பானுமதி அம்மாவை அண்ணின்னேன் அவ்வளோதான் என்ன சொன்னேன் அப்படின்னாரு இல்லை அந்த வார்த்தைலாம் சொல்லக்கூடாது எம்ஜிஆர்டே கேளு என்னையே அம்மான்னு சொல்லுவார் என்ன சொல்லுவார் அம்மான்னு பானுமதி அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டார் அது ஒன்று தெரியுமாரு மனுஷமானேன் ஆ சரி அப்படின்னு பேட்டி எடுத்து கொண்டு வந்தேன் வந்து எம்ஜிஆர் கூப்பிட்டார் என்ன சொன்னாங்க அம்மா அப்படின்னு கேட்டார் நான் இப்படி சொன்னேன் என்னை திட்டினர் ஏன் இந்த அதிக பிரச்சனை தினமாக பண்ணுற பேட்டி எடுக்க வேணால் பேட்டியை மட்டும்தான் வரணும் இந்த மாதிரி அடைமொழியெல்லாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி கடிந்து கொண்டார் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு பானுமதி மேலே ஒரு அளப்பெரிய பாசம் அன்பு மரியாதை வைத்திருந்தார் முதல்வர் எம்ஜிஆர் அது மட்டும் இல்லை உடன்பணியாற்றி எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அவருக்கு அரசு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அமைச்சர் பதவிக்குரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார் பானுமதியிடம் முதல்வர் எம்ஜிஆர் அப்போ அந்தம்மா சொல்கிறாங்க எதுக்கு எம்ஜிஆர் அதெல்லாம் வேண்டாம் அதான் விருதுலாம் வாங்கியிருக்கிறான்னு சொன்னார் இல்லை இல்லை என்று சொல்லி வற்புறுத்தி நல்லா கவனிக்கணும் பானுமதி அம்மாவை வற்புறுத்தி தமிழ்நாடு அரசின் இசைக்கல்லூரி முதல்வராக நியமித்தார் எம்ஜிஆர் அந்த காலத்தில் இயக்குனர் பி என் ரெட்டி மட்டும் பானுமதியின் கணவர் ராமகிருஷ்ணன் கண்டிப்பாக நீ பானுமதியை நடிக்க வைக்கணும் என்று உரிமையோடு கேட்டுக்கொண்டதன் காரணமாக பானுமதி மீண்டும் நடிக்க தொடங்கினார் காதலிலும் சாதனை படைத்தார் நடிப்பிலும் சாதனை படைத்தார் அந்த சமயத்தில் என் ரெட்டி என்பவர் ராமகிருஷ்ணாவை வற்புறுத்தாமல் போயிருந்தார் வச்சுங்க ஒரு நடிப்பு பெட்டகம் பானுமதி நமக்கு கிடைக்காம போயிருப்பாருங்கிறது தான் முக்கியமான தகவல் நிறைய நடிகர் நடிகைகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் என்றாலும் சினிமா வரலாற்றில் ஒரு கல்லாக காதலை நினைத்து வாழ்ந்தவர் பானுமதி காதலித்தவரையே கைப்பிடித்தார் காதலித்தவருடன் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார் அங்கே தான் பானுமதி நிற்கிறார் அதாவது பல நடிகர்கள் ஏன் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எம்ஜிஆர் அனைவருமே பானுமதியுடன் நடிக்கும்போது கொஞ்சம் முரட்சி பயம் மரியாதை இருக்கும் ஏன்னா சின்ன சின்ன அசைவுகளை கூட எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டு பானுமதி அது ஜம்மினியேசன் பேட்டியில் சொல்லியிருக்காரு சிவாஜி கணேசன் பேட்டியில் சொல்லியிருக்காரு சிவாஜி கணேசனும் பானுமதி அம்மா என்றுதான் குறிப்பிடுவார் அந்த அளவுக்கு பழம் பெறும் நடிகை மட்டுமல்ல காதல் என்றால் அது முதல் பெருமை யாருக்குன்னா பானுமதிக்கு தான் நன்றி வணக்கம்